Oh my god, 6 a.m. Let's wake up. ஓகே கைஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கிளியராக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷம், அதுக்கு முன்னாடி தலையை ரெடி பண்ணிக்கலாம். நாட் பேட். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன கிளியராக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாக்டவுன் வ்ளாக். இந்த லாக்டவுன் டைமில் என்னோட ஒன் ஃபுல் டே வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக காமிக்க போகிறேன். ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு என் சிஸ்டர்கிட்ட நான் கேட்டேன், அவங்க சொன்னாங்க இல்லை பண்ண முடியாது, பிஸியாக இருக்காங்களாமா. ஓகே, தட்ஸ் நாட் அ பிக்கஸ்ட் மேட்டர். எல்லா வீட்லேயும் பொண்ணுங்க அப்படி தான் இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லுமே நான் தான் எடுக்க போகிறேன். இந்த வீடியோ மட்டும் இல்லை, இந்த சேனலில் எல்லா வீடியோ நான் தான் எடுத்தேன். லெட்ஸ் ஸ்டார்ட். காலையில் நினச்சோடனே ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரஷிங். இது நான் மட்டும் இல்லை, எல்லாருமே அதான் பண்ணுவாங்க. ஆனால் எப்படி பண்ணுறாங்கங்கிறத ஒரு மேட்டர் இருக்குது. எல்லாருமே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ப்ரஷ்ஷை ப்ரஷ் பண்ணுறது இப்படி தான் பண்ணுவாங்க. இப்படி பண்ணவே கூடாது, இப்படி தான் பண்ணோம். இது வந்து எங்கள் சார் சொல்லி கொடுத்தது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பழகறதுக்கு கொஞ்சம் போராக தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நான் அதே தான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ எல்லாருமே அதே ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு நல்ல ஒரு குட் ஐடியா. ப்ரஷ் பண்ண உடனே நான் ஃபஸ்ட்டு என்ன செய்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் பாட்டில் ஆஃப் வாட்டர் ட்ரிங்கிங். எஸ் ஃபுல்லுமே ஃபுல்லுன்னு சொல்லி ஆஃப் தான் இருக்குன்னு நினைக்காதீங்க, இது தேர்டு டேக்கு அதுதான். ஓகே, அண்ட் கைஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கே 30 மினிட்ஸ் காலி. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என் ரூமை சீக்கிரமாக சுற்றி காட்டுறேன். எஸ் பாருங்கள், இதுதான் என் பெட்டு. எல்லாமே பிங்க் கலராகவே இருக்கும், ஏன்னு எனக்கே தெரியல, கரெக்டாக அமைஞ்சிருச்சு. கைஸ் நெக்ஸ்ட்டு நான் எந்த இடத்துல வீடியோ ஷூட் பண்ணுவேன், என்னோடய சேனலோட வீடியோஸில் எங்கே ஷூட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான். ரொம்ப சின்ன இடம், என் ரூமையே பார்த்துருப்பீங்க, ரொம்ப சின்னது. இதுக்குள்ளே தான் நான் எல்லா வீடியோவும் ஷூட் பண்ணியிருக்கேன். 77 வீடியோ ஆர் 78 வீடியோ இருக்கும், எல்லாமே இதுக்குள்ளே தான் ஷூட் பண்ணியிருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோஸ் எல்லாம். நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரவள்ளி கிழங்கு. ரெண்டாவது, ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன், அதில் இன்றைக்கி மேங்கோ. அண்ட் ஃபைனலாக ரொம்ப முக்கியமான 1 glass ஆஃப் மில்க். இது மூணுமே குடிச்சிட்டு தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். எஸ் ஃபஸ்ட்டு 1 glass ஆஃப் மில்க். நெக்ஸ்ட்டு மரவள்ளிக்கிழங்கு. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மேங்கோ. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் கைஸ் பார்த்தீங்கன்னா, ஒர்க் அவுட் டன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என் கையை பாருங்கள். என் கை பார்த்தீங்கன்னாலே தெரியும், இங்கே என்ன கலர், இங்கே என்ன கலராக இருக்குது. அதே மாதிரி இந்த கையை பாருங்கள், ரெண்டு கைக்கும் என்னமோ க்ளவுஸ் போட்ட மாதிரி இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாக்டவுன் டைமில் எல்லாருமே வீட்டில் உட்காரணும், ஆனால் அதை நான் பண்ணுறதில்லை, வெளியவே சுற்றிட்டு இருந்த காரணத்தினால் இந்த மாதிரி கலர் ஆகிடுச்சு. ஸோ கைஸ், நீங்கள் வீட்டிலே இருங்க, வீட்டை விட்டு வெளியே போனால் கொரோனா மட்டும் வராது, இந்த மாதிரி டார்க் டேனும் வரும். ஸோ வீட்டிலே இருங்க. அண்ட் கைஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ டைம் 11 ஆயிடுச்சு. ஓகே, ஓ சாரி, நான் பிரேக்ஃபாஸ்ட்டு மறந்துட்டேன். நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 chapati 10. லகி
கைஸ் இந்த வீடியோலேயே ஒரு முக்கியமான டிப்ஸ் ஒன்று கொடுத்துறேன். நம்ம மேக்ஸிமம் லஞ்சுக்கு என்ன சாப்பிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியா ஃபுல்லுமே என்ன சாப்பிடுவோம்னா ரைஸ் சாப்பிடுவோம். எந்த ரைஸ் சாப்பிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாலிஷ் ரைஸ் தான் நம்ம அதிகமாக சாப்பிடுவோம். ரைஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பெரிய அளவு நியூட்ரிஷன் ஃபேக்டர் ஒன்றுமே இல்லை, அதில் வந்து கார்போஹைட்ரேட் மட்டும்தான் இருக்குது. அதாவது அது எதுக்குன்னா நம்ம எனர்ஜி சோர்ஸ் மட்டும்தான் இருக்கும் அந்த ரைஸ்னால. ஸோ கைஸ் நீங்கள் எந்த மாதிரி ரைஸ் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் ரைஸ் இல்லை மட்டரிசி இல்லை ரொம்ப முக்கியமானது ஈஸியாக கிடைக்கக்கூடிய ரேஷன் ரைஸ் கூட ஒரு ரொம்ப பெஸ்ட்டு சோர்ஸ் இருக்குது. அதாவது நார்மல் அந்த பாலிஷ் ரைஸை விட ரேஷன் ரைஸ் பெஸ்ட்டு தான். நம்ம பர் கேஜி 70 or 80 அந்த மாதிரி நம்ம வாங்கி வேஸ்ட் பண்ணுறதை விட ரேஷன் ரைஸே பெஸ்ட்டு. ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். நானும் ஒரு 5 to 6 years அதான் சாப்பிட்ருக்கேன். அண்ட் காய்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வீட்டுக்குள்ளே இருந்து செம போர் அடிக்குது. ஸோ நான் வந்து கிரிக்கெட் விளையாட வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஃபுல் கை போட்டு வந்திருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க என் கையோட டேன் என்ன கலராக இருந்துச்சு அப்படின்னு. சாயங்காலமாக தோப்போரமாக அப்படியே மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு காத்தோட்டமாக இப்படி ஒரு சூப்பரான பிளேஸுக்கு வந்திருக்கேன். அதுவும் எதுக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய கிரவுண்டில் நமக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸோடு கிரிக்கெட் விளாட்ற இருக்க சுகம் இருக்கே. ஓ மை காட், சிங்கிளாக வீடியோ எடுக்கிற ஒரே காரணத்தினால என்னோடய சூப்பரான பேட்டிங் மிஸ் பண்ணிட்டீங்க. ஸோ ஸோ பேட். எப்படியோ காய்ஸ் கிரிக்கெட் விளையாண்டு முடிச்சாச்சு, இப்போ கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது. ஓகே காய்ஸ், இப்போ உங்கள் மைண்டில் ஓடுற கொஸ்டினை நானே கேட்குறேன். இந்த லாக்டவுன் டைமில் நீ எப்படி விளையாட போகிற, இது வந்து சரியானதா தப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கரெக்ட், உண்மைதான். இந்த லாக்டவுன் டைமில் தேவையில்லாத விஷயத்துக்கு வெளியே போகக்கூடாது. பட் அதுவும் என்னோடய ஏஜில் இருக்கிற ஒரு பையனுக்கு கண்டிப்பாக வெளியவே போகாமல் இருந்தால் கண்டிப்பாக பைத்தியமே பிடிச்சிரும், ஏதோ ஒன்று பண்ணியே ஆகணும். ஸோ அதுக்காக தான் நான் கிரிக்கெட் விளையாட போனேன். கிரிக்கெட் வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு சோஷியல் டிஸ்டன்சிங் கேம், ஆல்ரெடி தெரியும் எல்லாத்துக்குமே தெரியும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே யாருமே பக்கத்தில் இந்த கபடி மாதிரி இல்லை, கிரிக்கெட்டுங்கிறது ஒரு சோஷியல் டிஸ்டன்சிங் கேம் தான், ரொம்ப ரொம்ப லாங்காக தான் நிற்பாங்க. ஸோ அந்த பிரச்சனை இல்லை. அண்ட் நாங்கள் விளையாடும் போது 100% நாங்கள் எல்லாருமே மாஸ்க்கும் போட்டுருவோம். ஸோ அதுவும் பிரச்சனை இல்லை. காய்ஸ் நான் உங்கள்கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மார்னிங்லேருந்து இப்போ டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7 மணி ஆச்சு. 7 மணி வரையும் நான் இது வரைக்கும் செல்ஃபோனே நோண்டலை, இது உண்மை தான். இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக நான் செல்ஃபோன் யூஸ் பண்ணேன், அது கணக்கு வராது. பட் எக்ஸ்ட்ரா நான் செல்ஃபோனே நான் யூஸ் பண்ணல. இதே மெயின் மேட்ருன்னு சொன்னேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக இது மெயின் மேட்ரு தான். ஏன்னா நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறேன். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாருமே பார்த்தீங்கன்னா கேம்ஸில் அடிக்டாக இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு கேமுக்கு அடிக்டாக இருப்பாங்க. பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், பார்த்தீங்கன்னா மினிமில்டா, வேறு இந்த லூடோ கேமு, கேரம் கேமு, இந்த மாதிரி எல்லா செல்ஃபோன் கேம்லாம் அடிக்டாக இருக்காங்க. அதனால் அவங்க டைம் எக்கச்சக்கமாக வேஸ்ட் ஆகுது. நானும் அடிக்டாக தான் இருந்தேன், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டுருக்கேன். இந்த மாதிரி செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதுல நமக்கு ஒரு யூஸுமே கிடையாது. அதுக்குன்னு நான் செல்ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை. அதாவது செல்ஃபோனில் எக்கச்சக்கமான ஒரு நிறைய நல்ல விஷயம் இருக்குது, அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதாவது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஓடிடியில் நான் சீரீஸ் பார்க்குறேன், அந்த சீரீஸ் பார்க்குறேன், இந்த சீரீஸ் பார்க்குறேன்ட்டுருக்காங்க. அதே டைமே நீங்கள் எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் வீடியோ வந்து நம்ம யூடியூப்லேயே இருக்குது. நம்ம காலேஜில் போய் என்ன படிக்கிறோமோ அதை விட எக்கச்சக்கமாக அதிகமாக இருக்குது. இதுக்கு பதிலாக நீங்கள் மோட்டிவேஷன் வீடியோ அண்டு இன்ஸ்பிரேஷன் வீடியோ, வேறு இந்த ஃபிட்னஸ் வீடியோ, இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் அதிகமாக பார்த்தா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ கேம்ஸை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணிவிட்டு எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் வீடியோ நீங்கள் அதிகமாக பார்த்து உங்கள் டைமை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுங்கள். இதைத்தான் நான் ரொம்ப மெயினாக சொல்லணும் அப்படின்னு நினச்சிது. சரி வாங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு பார்க்கலாம். அவ்வளோதான் காய்ஸ், நான் கிரிக்கெட் முடிஞ்சுட்டு நான் இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தோடனே நான் ஃபஸ்ட்டு 1 glass ஆஃப் மில்க் குடித்தேன். அண்ட் செகண்டு கொலக்கட்டை, டேஸ்டியான கொலக்கட்டை. டெய்லியும் ஹெல்த்தியான ஃபுட்ஸை இந்த மாதிரி நம்ம ஈவினிங் டைமில் எடுத்தால் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ கண்டினியூ. அவ்வளோதான் காய்ஸ், ஈவினிங் மேலே ஒன்றுமே நடக்க போகிறதில்லை. அதாவது இப்போ தான் நான் செல்ஃபோன் யூஸ் பண்ண போகிறேன். செல்ஃபோன் யூஸ் பண்ணி அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியராக பார்த்துட்டு அண்ட் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக தூங்க போகிறேன். அண்ட் அவ்வளோதான். ஸோ இதுதான் காய்ஸ் லாக்டவுன் 1 day இன் மை லைஃப். ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். அண்ட் பாய்.